நம சிவாய நாதன் தாழ்வாழ்க, உன் கிருபையாலே உன்னடி பணிந்து நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப நாளாக இந்த வருஷத்துக்கு வருஷம் நம்ம வெயிட் பண்ணி சிவனை ஆராதனை பண்ணுறதில் அன்னாபிஷேகம் ஒரு சிறப்பான வைபவம். அபிஷேகத்திலேயே ரொம்ப விசேஷமான அபிஷேகம் அன்னாபிஷேகம்னு சொல்கிறார். நம்ம ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் அன்னாபிஷேகமானது ஒரு சிறப்பான முறையில் வருஷம் நம்ம கொண்டாடி வந்துட்டுருக்கோம். மகாபிரியவா எப்படி கங்கை கொண்ட சோழபுரத்தில் சொன்னாலோ அதே மாதிரி அதுலேருந்து உள்ள சில சுவடுகளை நம்ம பார்த்துண்டு கத்துண்டு அப்படி நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் வருது. வருகிற 12/11/2019 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 5:30 to 10 வரைக்கும் அன்னாபிஷேக தரிசனம் உண்டு இங்கே. இதோட விசேஷம் என்ன, ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் மற்ற கோவில்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கோவிலில் நன்னா எப்படி பண்ணுறாங்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறேன். நிறைய விதமான காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் நம்ம கோவிலுக்கு நிறையா பேர் கொடுத்துட்டுருக்கா, சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு கொடுத்துட்டுருக்கா. நம்ம அந்த காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையும் வாங்கினோம், ஏதோ சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணோம் அப்படியே உபயோகிச்சோன்னு இல்லாமல் அதை ஒரு ரசனையோட அலங்காரமாக கோவில் முழுக்க அதை சாத்தி அலங்காரமாக வச்சு அன்னைக்கு சாயங்காலம் சுவாமிக்கு சுத்தாண்ணத்தினால என்னென்னா அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி 5:30 to 10 வரைக்கும் தரிசனம் எல்லாருக்கும் கொடுக்குறோம். வருஷம் கிட்டத்தட்ட பார்த்தேன்னா ஒரு 12,000 to 13,000 பேர் வரைக்கும் வந்து தரிசனம் பண்ணுறாங்க அந்த கோவிலில். இப்படி நம்மளுக்கு வர எல்லா திரவியங்கள் எல்லாத்தையுமே அது ஒரு உபயோகமாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனுக்கு இதை சேரிட்டியாக விநியோகம் பண்ணிடுறோம், பிரசாதமாக கொடுத்துட்றோம் எல்லாருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவ்வை ஹோம், கேன்சர் இன்ஸ்டிடியூட், உதவும் கரங்கள், வேத பாடசாலைகள், முதியோர் இல்லங்கள், அநாதை இல்லங்கள், காது கேளாதோர், கண் பார்வையற்றோர், இப்படியாக நிறைய பேருக்கு யாருக்கு இது தேவையாக இருக்கோ அவளுக்கு இந்த பொருட்களை நாங்கள் ஃப்ரீயாக வந்து சேரிட்டியில் கொடுத்துடுவோம். 12th அபிஷேகம் அன்னாபிஷேகம் ஆனவுடனே 13th அன்னைக்கு இது வந்து சுவாமி பிரசாதமாக எல்லாருக்கும் நாங்கள் விநியோகம் பண்ணிட்டுருக்கோம். அன்னாபிஷேகத்தை பற்றி வேதத்தில் நன்னையாக சொல்லியிருக்கா. ஆக்சுவலாக அன்னந்தான் பிரதானம்னு ஒன்று இருக்குது. இப்படிப்பட்ட இது வேதத்தில் இதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நம்ம கோவிலில் பிரம்மஸ்ரீ வெங்கடகிருஷ்ண கடப்பாடிகள் வந்திருக்கார். அவர் சில வார்த்தைகள் இதை பற்றி அன்னாபிஷேகத்தோட சிறப்பை பற்றி வேதத்தில் என்ன சொல்லியிருக்குங்கிறத பற்றி அவர் இப்போ சொல்லுவார். அதை கேட்டுட்டு நீங்கள் எல்லாரும் 12th மறக்காமல் சாயங்காலம் 5:30 to 10 வரைக்கும் இருக்கிற அன்னாபிஷேக தரிசனத்தில் எல்லாரும் கலந்துண்டு சுவாமியோட அனுகிரகத்தை பெற்றுக்கணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதஜே, ஹர ஹர மகாதேவா. ஐப்பசி மாதம் பௌர்ணமி திதி அன்று விசேஷமான முறையில் அராலகேசி அம்பிகா சமேத ரத்னகிரீஸ்வர சுவாமிக்கு அன்னாபிஷேகம் பிரதி வருஷமும் ஒரு ஒரு வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே வரக்கூடிய பக்தால் எல்லாருமே அனுபவிச்சுட்டுருக்கா. நானும் பிரதி வருஷமும் வந்துட்டுருக்கேன். வேதத்தில் அன்னத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து விசேஷமாக சொல்லியிருக்கு. அதில் நம்ம உபனிஷத்தில் அன்னத்தில் எப்பேற்பட்ட ஒரு மகிமை இருக்குது, அன்னதானத்தினால ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் பிரயோஜனங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத உபனிஷத்துலேயே இருக்குது. அன்னேன பிராணா பிராணைர் பலம் பலேன தபஸ்தபசா. பகவானுக்கு அன்னாபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த அன்னத்தை பிரசாதமாக சீகரிச்சிக்கிறவனுக்கு
இந்த அன்னத்தினால பிராணன் ரட்சிக்கப்படுறது. அந்த பிராணன் நமக்கு சரீரத்தில் நன்னா இருந்தால் தான் நம்மளாடைய தபஸ் பண்ண முடியும். தபஸ்னால என்ன கிடைக்கிறது அப்படின்னா ஸ்ரத்த. இந்த ஸ்ரத்தையினால மேதை, நல்ல மேதை வச்சுண்டு மனிஷா புத்திசக்தி, மனிஷா மனிஷஜா மனோமனசா சாந்தி, புத்திசக்தி கிளாரிட்டியாக இருக்கணும் நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தில். அது சரியான முறையில் இருந்ததுன்னா மனசாந்தி கிடைக்கும். மனசாந்தி இருந்தால் தான் சித்தம் தெளிவாக இருக்கும், சித்தசுத்தி ஏற்படும். சித்தசுத்தி ஏற்பட்டாதான் ஸ்மிருதி, ஸ்மிருதி ஸ்மிருத்யா ஸ்மாரக ஸ்மாரேண, ஸ்மிருதி அப்படிங்கிறதுக்கு நல்ல எண்ணம், நல்லதே செய், நல்லதே பேசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுக்கு அடிப்படை பல விஷயங்கள் இருக்குது. அதுதான் இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்லின்னு வந்தது. இப்படி எல்லாம் கிரமமாக வந்தால் சித்தசுத்தி கிளாரிட்டி இத்தனையும் கிடைக்கிறது. இது கிடைச்சி அதுக்கு அடுத்தபடியாக விஞ்ஞானம், விஞ்ஞானேன, இந்த இடத்துல விஞ்ஞானம் அப்படிங்கிற சப்தத்துக்கு அனுபவம் அப்படிங்கிற அர்த்தம். ஒருத்தன் தபஸ் பண்ணி அது நல்ல அன்னத்தை பகவத் பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுண்டு அந்த அன்னத்தினால பிராணத்தை ரட்சிக்கப்பட்டு தபஸ், அதுக்கப்புறம் ஸ்ரத்த, அதுக்கப்புறம் மேத, அதுக்கப்புறம் நல்ல புத்தி சக்தி, அதில் ஒரு கிளாரிட்டி, அதுக்கப்புறம் மனசாந்தி சித்தசுத்தி, அதன் மூலமாக வரக்கூடிய அனுபவத்தினால அவனுக்கு ஆத்மானம் வேதயதி. ஆத்மசாட்சாத்காரத்தை அடையிறதுக்கு இத்தனை விஷயங்கள் நமக்கு வேணும். இந்த ஆத்மசாட்சாத்காரத்தை அடையிறதுக்காக முக்கியமாக இதுக்கு ஆணிவேராக இருக்கிறது என்ன அப்படின்னா, தஸ்மாதன்னந்ததன் சர்வான்யேதானி ததாதி. இது அத்தனைக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அன்னம். அப்போது இந்த கோவிலில் இந்த அன்னாபிஷேகத்தில் இங்கே வரக்கூடிய பக்தால் அத்தனை பேரும் பகவானை தரிசனம் பண்ணி, நம்ம ரத்னகிரீஸ்வர சுவாமியை தரிசனம் பண்ணி 5:30 மணியிலிருந்து இங்கே பிரசாதம், இங்கே பகவத் பிரசாதத்தை இங்கே விநியோகம் பண்ண போகிறா. அன்னைக்கு அத்தனை பேரும் இங்கே வரக்கூடிய பக்தால் எல்லாருமே அவ ஆற்றுல இருந்து இங்கே வந்து தரிசனம் பண்ணி பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுண்டு ஆற்றுல யாருமே இன்றைக்கி சமைக்க வேண்டாம் அப்படின்னு போன பிரதோஷத்துலேயே நம்ம பக்த மண்டலியில் இருக்கக்கூடியவன் அத்தனை பேரும் தெரிவிக்க சொன்னான். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம அவாவா இன்னைக்கு லௌகீக வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கும்போது நித்தியம் பகவானுக்கு நிவேதனம் பண்ணி நம்ம அன்னத்தை ஸ்வீகரிச்சிக்க முடியறதான்னா பல பேரால் முடியல. அவாவா எங்கே இருக்காலும் அந்த சமயத்தில் என்ன கிடைக்கிறதோ சாப்பிட்ணும், அப்படி தான் இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலே. அப்போ இந்த வருஷத்தில் ஒரு நாளைக்காவது இந்த பகவத் பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுண்டு, அத்தனை பேருக்கும் இந்த சரீரம் ரொம்ப முக்கியம், இது இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை இல்லை. அப்போது இந்த சரீரத்தை வச்சு தானே நம்ம பண்ணக்கூடிய அத்தனை தர்ம காரியமும், யார் தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு இந்த சரீரம் முக்கியமாச்சு. அப்போ இந்த சரீரம் பிரதானமாக இருக்கிறதுனால அது ஆரோக்கியமாக இங்கே வரக்கூடிய அத்தனை ஆஸ்திக பக்த ஜனங்களுக்கும் பக்த மண்டலி சார்பில் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறது, தன பேரும் வந்து தரிசனம் பண்ணணும், பகவத் பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுக்கணும், பரமஸ்ரேயஸாக இருக்கணும், அராலகேசி அம்பிகா சமேத ரத்னகிரீஸ்வர சுவாமி அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருக்கணும்னு கேட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதயே.